திருச்சிற்றம்பலம். இப்ப நம்ம அடியவர்கள் வரிசையில அடுத்தது பார்க்க போறது ஏனாதி நாதர் அப்படிங்கிற நாயனார். அவர் என்ன பண்ணினார், அவர் வந்து எயினனூர் அப்படின்னு கும்பகோணத்துக்கு கிட்டக்க இருக்கு ஊர், அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் வந்து அவர் சிறந்த சிவனடியார். யாராவது விபூதி பூசிண்டாலே போறோம், அவரை சிவனாவே நினைச்சு அவரை வணங்கக்கூடிய மனசு படைச்சவர் அவர். அவருக்கு என்ன வேலை அப்படின்னா, அந்த நாட்டு அரசன் அந்த காலத்துல ராஜாக்கள் தானே ஆண்டுன்னு இருந்தா, அப்ப சோழ ராஜாவோட ஆட்கள்லாம் அதாவது போர் வீரர்கள் எல்லாம் பயிற்றுவிக்கணும். போர்க்கலையை அவளுக்கு சொல்லித்தந்து அவளை தயார் பண்ற தளபதி மாதிரி அவரோட வேலை. அந்த அவர் பேர் ஏனாதிங்கிறது அவரோட பேர் கிடையாது, அவருடைய பட்டம். அந்த காலத்துல வந்து சோழ நாட்டில் இந்த மாதிரி பயிற்று வைக்கிற டீச்சர்னு சொல்றமே அந்த மாதிரி ஆசிரியருக்கு ஏனாதி பட்டம் அப்படின்னு ஒன்று கொடுப்பா. அது ஒரு ஆபரணமாக அது, அதை நெற்றியில் அணிஞ்சுப்பாளம். அந்த மாதிரி அவர் வந்து ஏனாதி அப்படின்னு அவரோட பேராக இருந்தது. அப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், அந்த அரசருடைய போர் வீரர்களுக்கெல்லாம் இவர் பயிற்சி கொடுத்துட்டுருந்தார். எப்படி வாழ் சண்டை போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்துட்டே இருந்தார். அவர்கிட்ட படித்த கத்துண்டவாள்லாம் வந்து போர் வீரர்களை நல்ல சிறந்த போர் வீரர்களாக ஆயிட்டான். அப்படி இருந்துன்னு இருக்கச்சே பக்கத்தில் அதே ஊரில் கொஞ்சம் தள்ளி அதிசூரன்னு ஒருத்தான். அவன் என்ன பண்ணினா, அவனும் இதே மாதிரி போர் வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்குறான். ஆனால் அவன் அரசாங்கத்தில் வேலை செய்யலை, அவன் சும்மாவே தன்னுடைய ஆர்வத்தினால பயிற்சி கொடுத்துட்டுருக்கான். ஆனால் அவன் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப அகம்பாவம் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அவனுக்கு நல்ல எண்ணங்களாக இருக்கல்ல. அவன் அந்த மாதிரி இருந்துருக்கச்சே அவனுக்கு வந்து ஏனாதிநாதர் மேலே ரொம்ப பொறாமை, அழுக்காருன்னு சொல்வாளே பொறாமை ஏற்பட்டு போச்சு. இவர் பயிற்சி கொடுக்குற வீரர்கள் மட்டும் ரொம்ப சிறந்து இருக்காளே, நம்ம பயிற்சி கொடுக்குற வீரர்கள்லாம் சிறந்து இல்லையே, அவரை எப்படியாவது நம்ம வந்து அவருடைய இடத்த நம்ம பிடிச்சிக்கணும், நம்ம அரசு உத்தியோகத்துக்கு போயிடணும் அப்படின்னு அவன் பலவாறு யோசிக்கிறான். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு ஒரு தடவை என்ன பண்ணுறான், ஏனாதிநாதர்கிட்ட சொல்கிறான், நானும் என்னுடைய என்னால் பயிற்றுவிக்கப்பட்டவா நான் பயிற்சி கொடுத்த போர் வீரர்களும் எல்லாரும் வரோம் ஒரு இடத்துக்கு, நீ அதே மாதிரி நீயும் ஒன்னால் பயிற்றுவிக்கப்பட்டவாளும் ஒரு இடத்துக்கு வாங்கும், வந்து ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமாக வச்சு சண்டை போடலாம், யார் ஜெயிக்கிறாளோ அவள் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறான். சரி ஏனாதிநாதர் வந்து சரி வா அப்படின்னு சொல்கிற. சரின்னா அவன் வந்து தன்னுடைய ஆட்கள் எல்லாம் கூட்டின்னு வரான், இவர் தன்னுடைய ஆட்கள் எல்லாம் கூட்டின்னு போகிற. ஒரே சண்டை நடக்கிறது, சண்டை நடந்து நிறைய பேர் கை போச்சு கால் போச்சு தலை போச்சு, ஒரே நிறைய பேர் இறந்து போயிட்டான். அப்புறம் பார்த்தார் இவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, நம்ம கஷ்டப்பட்டு பயிற்சி எல்லாம் கொடுத்து எல்லாரும் இங்கேயே போருக்கே போகாமல் இங்கேயே இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு இவர் வருத்தப்பட்டு இருந்தார். அவன் என்ன பண்ணினா கொஞ்சம் ரெண்டு ரெண்டு நாள் அமைதியாக இருந்தான். அப்புறம் திருப்பியும் வந்தான் ஏனாதிநாதர்கிட்ட, இந்த மாதிரி நம்ம வந்து நான் என்னுடைய திறமையும் உன்னோடைய திறமையும் தான் பார்க்கணும், இதுக்கு வந்து நம்மளுடைய ஆட்கள்லாம் அனாவசியமாக சாக வேண்டியதில்லை, அதனால் என்ன பண்ணலாம், ஒரு தனி இடத்துக்கு வா, நீ வா நானும் வரேன், ரெண்டு பேரும் தனியாக வாட் போர் பண்ணலாம், இப்போ நீ யார் ஜெயிக்கிறாளோ அவள் வந்து அரசு உத்தியோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு அவன் கேட்குறான். கேட்ட உடனே ஏனாதிநாதருக்கு அதுவும் சரி அப்படின்னு தோணித்து, சரின்னு அவர் வந்து இறைவனையும் வணங்கிட்டு அந்த இடத்துக்கு அவனே ஒரு இடம் குறிக்கிறான், அந்த இடத்துக்கு இவர் போகிறார். போனப்புறம் என்ன ஆகுது, அங்கே வந்து இவன் என்ன பண்ணியிருக்கான், நல்லா நெற்றியிலெல்லாம் விபூதி எல்லாம் பூசின்ட்டுருக்கான், பூசிட்டு இவன் வந்து உடம்பெல்லாம் விபூதி பூசின்ட்டுருக்கான், எல்லாத்தையும் மறைச்சிண்டு கேடயத்தையும் எடுத்துட்டு இவன் வந்திருக்கான். வந்த உடனே என்ன ஆச்சு, அங்கே வந்து அவன் பேர் தான் அதிசூரன்,
இவர் வந்து ஏனாதி என்ன பண்றார், இவர் வந்து வழக்கம் போல எப்பயும் அவர் வந்து திருநீருக்கு தான் அவர் அடிமையாச்சு, திருநீரெல்லாம் பூசிண்டு இவர் போயிருக்கார். போன உடனே ரெண்டு பேருக்கும் சண்டை ஆரம்பமாகுது. ஆரம்பமாகுது, கொஞ்ச நேரம் சண்டை போட்டவுடனே அதிசூரனுக்கு முடியல. அவன் என்ன பண்ணினா, அங்கே வந்த உடனே அவர் போய் அவனை குத்த போகிற நேரத்தில் டக்குன்னு அந்த கேடயத்தை எடுத்துட்டான். எடுத்த உடனே இவர் அவன் முகத்தை பார்க்குற, அவன் திருநீரெல்லாம் பூசின்னு இருக்கான். திருநீர் பூசின்ற உடனே இவர் என்ன பண்ணினார், அப்படியே மெய் மறந்து நின்றுட்டார். அவருக்கு தான் திருநீர் பூசினாலே சிவனாக நினச்சிப்பாரு, அவனை போய் கொலை பண்ணுறதுக்கு அவருக்கு மனசு வரல, அப்படியே நிற்கிறார். நின்ன உடனே அவன் என்ன பண்ணினா, டக்குன்னு அவரை குத்திட்டான். குத்தின உடனே இவர் அதுக்குள்ளே இவர் என்ன நினைக்கிறார், தன்னுடைய வாழை எல்லாம் கீழே போட்டுடலான்னு ஒரு கணம் யோசிக்கிறார். நம்ம வாழை கீழே போட்டுருவோம், அவன் கொலை பண்ணினா பண்ணிக்கட்டும் அப்படின்னு. அப்புறம் இவர் என்ன சொல்கிறார், அவன் சிவனடியார் வேஷம் போட்டுன்னு வந்திருக்கான், நம்ம வாழை கீழே போட்டுட்டோம்னா நம்ம நிராயுதபாணி ஆகிடுவோம், நிராயுதபாணியை கொன்னுட்டாமா அப்படிங்கிற கெட்ட பேர் அந்த சிவனடியார் வேஷம் போட்டுண்டவனுக்கு கூட வரக்கூடாது. அந்த அளவுக்கு இவருடைய மனசு வந்து இறைவன் பால் இருக்கு அப்படின்னு நினச்சிண்டு இவர் வந்து சும்மா சண்டை போடுற மாதிரி பாவலா பண்ணிட்டு அந்த வாழை கையில் வச்சுருக்க, உண்மையாக சண்டை போடல அவர். ஏன்னா அவன் தான் சிவனடியார் வேஷத்தில் இருக்கானே, அவன் டக்குன்னு குத்திவிட்டான். குத்தின உடனே இவர் மண்ணில் சாயறார். அப்போ என்ன பண்ணினார், எல்லாரும் பார்த்துட்டுருக்கா. அப்போ இறைவன் என்ன பண்ணினார், அன்னின்ற தொண்டர் திருவுள்ளம் ஆறறிவார். அப்போ அங்கே இருக்கிற தொண்டர் யார், ஏனாதிநாதர். அவருடைய மனசு யாருக்கு தெரிய போகுது, முன்னின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான். முன்னாடி நின்றுன்றிருந்தானே பாதகன், விரோதி நின்றுன்றிருந்தானே, அவன் தன் கருத்து என்ன கருத்து அவனுக்கு, அவன் வந்து இவரை குத்தி காலி பண்ணிடணும், அவரை காலி பண்ணிட்டா நம்ம வந்து அரசு உத்தியோகத்துக்கு போகலாம் அப்படின்னு அவர் மேலே பொறாம வச்சுருந்தான். அவன் வந்து தன் கருத்தை அவன் வந்து செயல்படுத்திட்டான். இப்போ அவரை குத்திவிட்டான். முன்னின்ற அன்னின்ற தொண்டர் திருவுள்ளம் ஆறறிவார், முன்னின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான், இன்னின்ற தன்மை அறிவார் அவர் கருளை, அவர் கருள் புரியறதுக்கு, யாருக்கு, ஏனாதிநாதருக்கு அருள் புரியறதுக்கு மின்னின்ற செஞ்சடையார் தாமே வெளி நின்றார். தலையில வந்து சந்திரன்லாம் வச்சுருக்கார்ல, அந்த சிகப்பு சடையை உடையவர் யாரு, எம்பெருமான், சிவபெருமான். என்ன பண்ணினார், தாமே வந்து காட்சி கொடுக்கிறார் ஏனாதிநாதருக்கு, காட்சி கொடுத்து தன்னுடைய படைத்தளபதியா ஆக்கிக்கிறார் அப்படின்னு கதை சொல்றது. அதனால அதிசூரன் நரகத்துக்கு போறான், இவர் இறைவனுடைய திருவடியில் போய் சேர்றார் அப்படின்னு கதையா இருக்கு. ஏனாதிநாதருடைய வரலாறு, திருச்சிற்றம்பலம்.